வணக்கம் மக்களை, வெல்கம் பேக் டு த சேனல் டிஎன் மோட்டோ ரைடர். ஸோ நம்ம வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்க தெரிஞ்சிருக்கும், நம்ம பைக்கோட டிஸ்க் ஆயில் ஓஸ் வந்து கட் ஆயிடுச்சு. அது எப்படி கட் ஆச்சுன்னா வந்து நம்ம ரீசெண்டாக இல்லை, இந்த வீடியோ பார்க்குறப்ப அது கொஞ்சம் பழைய வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். கூர் ட்ரிப் போயிருந்தோம். ஸோ அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் பேட்ச் போயிருந்துச்சு. பிரேக் பேட்ச் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆயில் பம்ப் பண்ணுறப்ப டிஸ்க் ஓஸ் வந்து வெடிச்சிருச்சு. ஓகே, லீக்கெல்லாம் ஆகலை, வெடிச்சிருச்சு, ப்ரெஷர் தாங்காமல். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்க் ஆயில் ஓஸ் வந்து அங்கே மைசூர்லேயே செக் பண்ணோம், அங்கேயும் கிடைக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூர்லேருந்து சென்னை வரைக்கும் ரியர் பிரேக் வச்சு சமாளித்து கொண்டு வந்துட்டு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 650 கிலோமீட்டர்ஸ் வெறும் ரியர் பிரேக் வச்சு மட்டும் ஓட்டிட்டு வந்தேன். என்ன சொல்கிற ரியர் பிரேக் பைக் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ பார்த்துங்க எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்திருப்பேன்னு. இன்னும் பார்த்தீங்கன்னா கூர் டு மைசூர் ரோடு ரொம்ப மோசம். ஸோ அந்த ரோட்லலாம் சமாளித்து ஆனால் நிறைய ஸ்பீட் பிரேக்கர் பெரிய பெரிய பள்ளத்திலாம் விட்டாச்சு, வேறு வழி இல்லை. கொஞ்சம் ஹைவேல வந்து ஒரு 80 வந்துட்டு இருக்கோம், சடனாக ஒரு பெரிய பள்ளம் வருது, பிரேக்கர்ஸாக நிற்கலை, பட் நிறைய பள்ளத்தில் விட்டேன். பட் எப்படி சேஃபாக வீடு வந்து சேர்த்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் சென்னை ரீச் ஆகிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்க் ஆயில் ஓஸ் ஈஸியாக கிடச்சிடணும்னு நினச்சிட்டு போயிட்டு ஸ்பேர் கடையில் கேட்டால் எங்கேயுமே ஸ்டாக் இல்லை, கேட்டால் ஆர்டர் தான் போடணும் அப்படின்ட்டாங்க. ஏன்னா அது BS6 வந்து புதுசாக வந்துட்டு போகிற அந்த ஓஸ், பழைய ஓஸ் வந்து ரப்பர் டைப்பில் இருக்கும், நல்லா லைஃப் வரும். இது வந்து ஒரு மாதிரி மெட்டல் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க, நல்லா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ தவிர பார்த்தீங்களா இதுதான் அந்த ஓஸு. இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1928. GST வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 400 போட்டிருக்காங்க எனக்கு GST. ரொம்ப ரேர் போல கிடைக்கவே இல்லை, ஆர்டர் போட்டு வர வச்சிருக்கோம், ஆல்மோஸ்ட் ஒரு 1 week கிட்ட வெயிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வருஷம் 2 டைப் இருக்கு போல, கரெக்டாக அந்த கேலிபர் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல பார்த்தீங்கன்னா எஸ் டைப் இருக்காமா எல் டைப் இருக்காமா, நம்மளது வந்து எஸ் டைப்பு. ஸோ அது வேறு ஸ்பெசிஃபிக்காக பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கு. ஆக்சுவலாக ஃபஸ்ட் என்ன ஆச்சுன்னா இந்த டிஸ்க் பேடெல்லாம் நான் லாஸ்ட்டாக சர்வீஸ் பண்ணியிருப்பேன்ல, அந்த வீடியோவில் நான் பிரேக் பேட்ச் செக் பண்ணவே இல்லை, நல்லா தான் இருக்கும்னு நான் நினச்சிட்டு அப்படியே கொண்டு போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா பெங்களூர் வரைக்கும் நல்லா இருந்துச்சு. பெங்களூர் தாண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக் சுத்தமாக பிடிக்கவே இல்லை, உங்களுக்கு பார்த்தவே தெரியும் இந்த பாருங்கள் எப்படி தேஞ்சு போயிருக்கு. டிஸ்க் ஓஸ் எங்க கட் ஆச்சுன்னா ஆக்சுவலாக பாருங்கள் இது இந்த மாதிரி ஆனது எனக்கு ஆல்ரெடி தெரியும், லைட்டாக பெண்டாக இருந்தது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் நோட்டீஸ் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டே. பட் எங்கே ஒன்று ஆயிருக்கு பாருங்கள், இதோ பாருங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறேன், ஆ தெரியுதா, இதை நான் கவனிக்கலை. இப்போ லீக் ஆனது எங்கன்னா இங்கே தான் லீக்கில் ஆகல, வெடிச்சிருச்சு இந்த இடம், கம்ப்ரஷன் தாங்க பாருங்கள் எப்படி பெண்ட் ஆகுது. ஸோ ஆக்சுவலாக இது எதனால்னா இந்த ஷாக் அப்சர் மேலே கீழே போயிட்டு வரப்போ இங்கே ஒரு ஆக்ஷன் ஒன்று ஃபார்ம் ஆகும், ஓகேவா, அதை பிடிக்க தான் இதை கொடுத்துருக்குறாங்க. பட் இது என்ன ஆயிடுச்சுன்னா இதுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு, இந்த பைப் வந்து உள்ளே வெளியே போகல. ஸோ அப்படியே ஒரு மாதிரி ஜாம் ஆயிடுச்சு. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா கரெக்டாக இதில் ஆக்ஷன் பத்தாமல் இந்த இடம் கரெக்டாக கட் ஆயிடுச்சு. இதுவே நான் ஏபிஎஸ் பைக்காக இருந்துச்சுன்னா இங்கே மெயின் மாஸ்டர் சிலிண்டர்லேருந்து அப்படியே ஒரு ஓஸ் கீழே வந்து டேரெக்டாக இதில் கனெக்ட் ஆயிரும். பட் இது ஏபிஎஸ் டைப் அப்படிங்கிறதுனால இதுலேருந்து வர்றது வந்து ஏபிஎஸ் மோட்டருக்கு போகும், ஏபிஎஸ் மோட்டர்லேருந்து ஒரு அவுட் போட்டு இதில் வந்து ஜாயிண்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம வாங்கியிருக்கிறதோட லென்த்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும், நம்ம இதுக்கு வந்து கம்ப்ளீட் டேங்க் ஃபுல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறோம். ஸோ இப்போ இதோட ப்ராசஸ் எப்படின்னா டேங்க் மொத்தத்தையும் ரிமூவ் பண்ணணும், டேங்க்கு கீழே தான் வந்து ஏபிஎஸ் சிஸ்டம் இருக்குது. ஸோ அதை எப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, ஏபிஎஸ் சிஸ்டமே கழுற மாதிரி இருக்கா இல்லை ஓஸ் மட்டும் கழுற மாதிரின்னு கொடுத்துருக்காங்க, ஏன்னா இடம் கம்மியாக இருக்கும் அந்த இடம் கழட்டினா தான் தெரியும். நான் அதை நோட்டீஸ் பண்ண போகிறேன்னு கழட்டுறப்ப ப்ரீவியஸாக நிறைய வீடியோ காமிச்சாச்சு டேங்க் கழட்டுறது. ஸோ நான் போய்ட்டு பைக்கோட டேங்க்கு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன், ஓகேவா. ஸோ ஃபுல் அசம்பிளாக கழட்டியாச்சா, இதுதான் வந்து ஏபிஎஸ் டிவைஸ் ஓகே. ஸோ நம்ம கழட்ட போகிற ஓஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மேலேருந்து வர்றது, இதுதான் கீழே போகிறது, இது வரக்குள்ள இதுதான் கீழே போகிறது, இதுதான் கழட்டணும். பட் இங்கே ரிங் ஸ்பேனர் போட்டு கழட்டணும்னா இங்கே ஏதோ கொடுத்துருக்குறாங்க சென்சார் என்னன்னு தெரில, இந்த ரெண்டு அலன்கியை கழட்டால் தான் தெரியும், இது வெளியே எடுத்த பிறகு தான் ரிங்ஸ் பண்ண போட்டு இதை கழட்ட முடியும், லூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டரும் கழட்டிட்டேன், ஏர் ஃபில்டரும் கொஞ்சம் டஸ்ட்டாக தான் இருக்குது. லாஸ்ட் டைம் எப்போது இந்த டேப்பட் அட்ஜஸ்ட் பண்ணோம்ல அப்பா கழட்டி போட்ட ஏர் ஃபில்டரு, ஸோ டஸ்ட்டாக இருக்கிறதுனால அதையும் கழட்டியாச்சு. இந்த இடத்துல ரெண்டு இருந்ததில்ல அதை கழட்டினோம்னா அது கீழே ஏதோ சென்சார் கொடுத்துருக்குறாங்க, ஏன்னா இது ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் நம்ம இங்கே ஆக்சஸ் பண்ண முடியும், கேப் நல்லா கிடைக்கும். இது கழட்டியாச்சு, ஏதோ புதுசாக இருக்குங்க, இது என்ன சென்சார் தெரில பார்ப்போம். அந்த ஓஸ் கழட்டியாச்சு, எங்கன்னா கேலிபருக்கு போகிற ஓசை கழட்டியாச்சு. இது இருக்கா, ஸோ இது மேலே ஒரு போல்ட் இருக்கும், அந்த போல்ட்டில் பார்த்தீங்கன்னா மேலே கீழே வந்து வாஷர் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஓஸ் எந்த டேரெக்ஷனில் வருதுன்னு பார்த்துங்க கழட்டுறதுக்கு முன்னாடி. ஸோ அதே டேரெக்ஷன் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும், இல்லை உங்களுக்கு வந்து இங்கே டிஸ்டன்ஸ் பார்த்தாது. இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா கீழே அந்த இது கேலிபர்லேருந்து கழட்டி விட்டாச்சு இந்த ஓசை, அதே மாதிரி இங்கே அந்த இது கொடுத்துருப்பாங்கல்ல ஹோல்டர் மாதிரி, அது ரெண்டுத்தையும் கழட்டியாச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே வருது, இங்கே ஒரு கிளிப் கொடுத்துருக்காங்க, கிளிப்பு எடுத்துட்டோம்னா இந்த ஹோல்ஸ் வழியாக உள்ளே போகுது. ஸோ கம்பி பயங்கரமாக குத்துதுங்க கையில், அப்படியே உள்ளே தள்ளி பார்ப்போம், போகுது. ஹோஸ் கட்டியாச்சுங்க, இந்த பாருங்க ரெண்டு இடத்துல கட் ஆயிருக்கா, எனக்கு உங்களுக்கு கிட்டாக காமிக்கிறேன், இந்த ஒன்று இது ஒன்று. இப்போது நம்மளுக்கு லீக் ஆனது வந்து இது தான்,
இதில் தான் பார்த்தீங்கன்னா லீக் ஆயிடுச்சு. எப்படி பெண்ட் ஆகுது பார்த்தீங்களா, உடஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட்டு. இப்படி இருந்தால் இப்படி லீக் ஆகாமல் இருக்கும். ஸோ இது வந்து இதுவும் மடங்கி போச்சு. ஸோ இந்த கேபிள் காஸ்ட் வந்து 1900 ஆமாம். இதில் அப்படி என்ன இருக்குன்னு எனக்கு தெரியலை. இது இருக்கு இல்லையா, இந்த பெண்டை தான் அவங்க கேட்டாங்க. இந்த பெண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பில் வரது போல். இது வந்து நம்மளுக்கு எஸ் பெண்டுன்னு சொல்லி சொல்லி கொடுத்தானுங்க. எஸ் பெண்டாக எல் பெண்டாக சொன்னானுங்க. இதை சப்போஸ் நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா இது அக்யூரட்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. வந்து அந்த புது கேபிளில் உள்ளே ஃபுல்லாக அசம்பிள் எப்படி வந்துச்சோ அதே மாதிரியே டயராமில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஆயில் போட்டு பம்ப் பண்ணோம்னா ஒர்க் ஆகிறேன். ஏன்னா கீழே வந்து எந்த வேலையும் கிடையாது, டிஸ்க் பேட்ச்சாக மாற்றியாச்சு. ஸோ எங்கே மாற்றுற டிஸ்க் பேட்ச்னு பார்த்தீங்கன்னா கூர்கில் மாற்றினதுங்க. அது அங்கே மாற்றி இங்கே வந்து ரெடி ஆகுது. உங்களுக்கு இதுலேயே அந்த போல்ட்டு ரெண்டு போல்ட் இருக்கும், காப்பர் வாஷர் ஒரு நாலு இருக்கும். இது கண்டிப்பாக போடணும். இது போடணும்னா ஆயில் லீக்கேஜ் வரும். இது கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஏன்னா அந்த கேப்பை வந்து இது நெளிஞ்சு தான் ஃபுல் கம்ப்ரஷன் கொடுக்கும். இது போடாமல் விட்டிங்கன்னா அந்த ஃபுல் டைட் கிடைக்காம மைன்யூட் லீக் வந்துடும். நான் போயிட்டு இந்த ஓஸ் வந்து அதில் ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிடுறேன். ஏன்னா வந்து கேமரா ஹோல்ட் பண்ண ஆள் கிடையாது, நானே தான் தனியாக வேலை பார்த்துட்ருக்கேன். நான் தான் சொல்கிறேன். சுகாய்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒர்க் கம்ப்ளீட்டட். இங்கே பாருங்கள், மேலே ஓஸ் கனெக்ட் பண்ணியாச்சு. மறக்காமல் வந்து காப்பர் வாஷர் போட்டாச்சு. ஓகேவா? ஸோ அதே டைரக்ஷன்லேயே பைப்பிங் அந்த ஓஸை கொடுத்துட்டு இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? ஸோ ரெண்டு கிளிப்பு, இங்கே ஒரு கிளிப்பு, ப்ளஸ் டைரெக்டாக வந்து கேலிபரில் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் ஒரே ஒரு ஒர்க் தான் பெண்டிங்கில் இருக்குது. என்னென்னா வந்து ஆயிலில் ஊற்றிட்டு பம்ப் பண்ணி பார்க்கலாம். பம்ப் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சப்போஸ் வரலன்னா வந்து ஏர்லாக் எடுத்து விட்டு பம்ப் பண்ணோம்னா டிஸ்க் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். கீழே நம்மளுக்கு ஒர்க்கே கிடையாது. அந்த ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆல்ரெடி முடிஞ்சு. சுகேஷ் பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் டாப்அப் பண்ணியாச்சு. .3 தான் போட்டிருக்கேன். ஸோ இது என்னென்னா வந்து இபிஎஸ் டிவைஸ் ஆன் பண்ணணும்னு நினைக்கிறேன். பபுள்ஸ் வருது, பட் அதாவது சக்ஷன் ஆக மாட்டேங்குது. தெரியுதா உங்களுக்கு பபுள்ஸ் வருது? இந்த மாதிரி பபுள்ஸ் வரணும், அப்போ தான் ஹோல்ஸில் இறங்குது நடத்தும் ஆயில். ஸோ இந்த மாதிரி பம்ப் பண்ணிட்டே இருந்தோம்னா வந்துடும். அப்படி ஆகலை அப்படின்னா பைக்கை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி விட்டோம்னா ரெடி ஆயிரும். ஓகே காய்ஸ், ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒர்க் முடிஞ்சு. ஓஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி ஆயில் போட்டு பம்ப் பண்ணியாச்சு. கீழே அந்த ஹேர் ஓஸ், சார் இந்த ஹேர் ரிலீஸ் பண்ணுவாங்கள்ல, ஸோ அதை ரிலீஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா பம்ப் பண்ணேன். ஒரு 5 மினிட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பைக்கோட டேங்க் எல்லாமே அசம்பிள் பண்ணியாச்சு. பைக்கு பக்கா, சீட் மட்டும் அசம்பிள் பண்ணோம். உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள். டிஸ்கை வந்து பக்காவாக பிடிக்குது. இப்போது பக்காவாக லாக் ஆகிடுச்சு. ஒன்று லைட்டாக அந்த ஸ்பாஞ்சி எஃபெக்ட் இருக்குது, அது ரன்னிங்கில் சரியாயிடும். புரியுதா? ஸோ ஒயரிங் பார்த்துங்க, பக்காவை கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு 1 வீக் கழித்து பார்க்கணும். சேம் அதே இடத்துலேயே திரும்ப அந்த கோடு விழுதான்னு. சப்போஸ் விழுந்துருச்சுன்னா அந்த ரெண்டு கிளிப்பை மாற்றிட்டு வேறு ஏதாவது புதுசு போடுவோம். ஓகேவா? ஏன்னா அந்த கிளிப்பால் தான் அந்த பிரச்சனை வருது. கொஞ்சம் ஃப்ரீயாக மூவ் ஆக மாட்டேது மேலே கீழே. செக் பண்ணி பார்ப்போம், 1 வீக்கில் தெரிஞ்சிடும் என்ன ரிசல்ட் அப்படின்னு. உங்கள் பைக்கில் செக் பண்ணி பாருங்கள். ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா BS6 ABS வெர்ஷன் வச்சுருக்கோம். எல்லாருமே செக் பண்ணி பாருங்கள். அந்த ரெண்டு இடத்துல கிளாம்ப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் தேஞ்சி போயிருந்துச்சு அப்படின்னா அதை கொஞ்சம் ப்ராப்பராக செக் பண்ணுங்கள். அதை நம்பி கொஞ்சம் லாங் ரைட்லாம் கொண்டு போகாதீங்க. கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. ஏன்னா வந்து நானும் அப்படி தான் நினச்சேன். பட்டு பிரேக் கொஞ்சம் ஹெவியாக அப்ளை பண்ணுறப்ப டப்புன்னு வெடிச்சிருச்சு, கம்ப்ரஷன் தாங்காமல். ஓகே, இந்த வீடியோவில் முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ ஏதாவது ஒரு ரீசனுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து வீடியோக்கு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரியான ஆட்டோமொபைல் அப்டேட்ஸ் ப்ளஸ் ட்ராவல் ஆப் பார்க்கணும்னு நினச்சின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சரி ஓகே கைஸ், அடுத்து வர ட்ராவல் ப்ளாக் மீட் பண்ணுவோமா. பாய்.